வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ. அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எதிர்வரும் நாடாளுமன்ற பொது தேர்தல் மற்றும் தேர்தல் கூட்டணி தொடர்பாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி சண்முகம் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் சிறுபான்மையினர் ஓட்டு நமக்கு கிடைக்காது, அதனால் அதிமுகவிற்கு பேரிழப்பு, இதனால் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டாம் என எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தின் இத்தகைய கருத்திற்கு பெரும்பாலான அதிமுக மாவட்ட செயலாளர்கள் உடன்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் ஒரு சில தலைமை கழக நிர்வாகிகள் இந்த கருத்தால் முணுமுணுத்து உள்ளார்கள். இதற்கு எடப்பாடி பழனிசாமி பாஜக குறித்து தற்போது எதுவும் பேச வேண்டாம் என கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தி உள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதை பார்த்துக் கொள்ளலாம் எனவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாக தற்போது தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.